Sports TV, enlightening the thirsty. பரிசுத்த பரமதிவே நற்கருணையில் வீற்றிருக்கும் ஆண்டவரே, உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். உம்மை இருகரம் குவித்து சிரம் தாழ்த்தி ஆராதிக்கிறேன். ஆண்டவராகியேசுவே, உம்மை ஏற்றுக்கொள்ளுகிற சீடர்களுக்கு பல்வேறு விதமான வேதனைகள் சோதனைகள் துன்பங்கள் வரும் என்பதை முன்னதாக அறிவிக்கிறீர். இயேசுவே, நீர் விண்ணகம் சென்ற பிறகு சீடர்கள் பல்வேறு விதமான துன்பங்களை சந்தித்தார்கள். வேத கலாபனை ஏற்பட்டது. அதில் அவர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் மனம் தளராமல் உறுதியாய் அவர்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்தார்கள். ஆண்டவரே, உறுதியாய் நிலைத்திருந்து நீங்கள் உங்கள் வாழ்வை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று கூறினீரே. ஆண்டவரே, நாங்களும் எந்த விதமான சோதனைகள் எதிர்பட்டாலும் துணிவோடு நிலைத்து நின்று விசுவாசத்தை காப்பாற்றிக் கொள்ள எங்களுக்கு அருள் தாரும். மாண்பின் தேவன் நீர், என் ஜெபம் கேட்பீரே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கும் சோதனை வரும் வேளையில் உம் வார்த்தை சேவியிலே கருத்திலிருந்து அருள் வரும் இசென்னை காக்க வல்லோர்.
காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பர் உண்டேனக்கு காத்திடுவார் என்றுமே. என்ன நேர்ந்தாலும் நம்புவேன் என் நேசர் மீட்பரே, யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் நல்லாயன் இயேசுவே. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு கூர்ந்தார், என்ன துன்பங்கள் வந்தாலும் இயேசுவை கைவிடமாட்டார். உப்பில்லா தேவன் உண்டேனக்கு 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 உப்பில்லா தேவன் உண்டேனக்கு காட்டிடுவார் நல்வழியை. தன்னலம் இருந்ததற்காலத்தில் விசுவாச கூரை வாழ்ந்தான், மீட்பர் ஊதீரம் சிந்தியதால் பாவத்தை சிதறடித்தே என் பயம் யாவும் நீங்கிற்று என்னை கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்று, இயேசுவை அணைத்து கொள்வார். மிகு தேவன் உண்டேனக்கு 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 ஞானம் மிகு தேவன் உண்டேனக்கு கேட்டிடுவார் என் ஜபத்தை. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, பெர்பெத்துவா ஃபெலிசிதா என்ற இரண்டு இளநங்கையர்கள் திருச்சபையில் தொடக்க காலத்தில் வேத சாட்சிகளாக மரணமடைந்தார்கள். இவர்கள் இளம் திருச்சபைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருந்தவர்கள். 203வது ஆண்டு இந்த இரண்டு பெண்களும் வேத சாட்சிகளாக கொலை செய்யப்பட்டார்கள். பெலிசித்தா கிறிஸ்துவர் என்று தெரிந்து அவரை பிடித்து சிறையில் அடைத்திருந்தார்கள். அப்பொழுது அவர் 8 மாத கர்ப்பிணியாக இருந்தார். கர்ப்பிணிகளை
கொலை செய்யக்கூடாது என்ற ஒரு சட்டம் இருந்தது. இவரோடு சிறையில் அடைக்கப்பட்டிருந்த மற்ற கிறிஸ்துவர்கள் இவருக்காக மன்றாடினார்கள். தங்களோடு இவரும் வேத சாட்சியாக மரணமடைய வேண்டும். இவருடைய மரணம் ஒத்தி போடப்பட்டது. பிரசவத்துக்கு பிறகு அவரை கொலை செய்வதாக இருந்தார்கள். அதனால் அவருடைய எல்லாரும் மாதாவை பார்த்து மன்றாடினார்கள். இவருக்கு விரைவில் குழந்தை பிறக்க வேண்டும், தங்களோடு சேர்ந்து அவளும் வேத சாட்சியாக மரணம் அடைய வேண்டும் என்று மன்றாடினார்கள். அதன்படியே 8 மாத கர்ப்பிணியாக இருந்த அவருக்கு பிரசவ வேதனை வந்தது. அந்த வேதனையில் இவர் அழுது துடித்து கதறினார். அப்பொழுது அங்கிருந்த சிறைச்சாலையில் இருந்த ஒரு பெண் சொன்னாள், இந்த வலியையே உன்னால் தாங்க முடியவில்லையே, அப்படியானால் நீ வேத சாட்சியாக கொலை செய்யப்படும் பொழுது எப்படி நீ வலியை தாங்குவாய்? நீ பேசாமல் அரசன் கட்டளைப்படி சீசர் மன்னனை நீ ஆராதி, கடவுளாக நீ அவனை ஆராதித்தால் உன்னை அரசன் விட்டுவிடுவார். எனவே நீ சின்ன வலியை கூட தாங்காத நீ எப்படி இவ்வளவு பெரிய வேத சாட்சிய வலியை தாங்குவாய் என்று அறிவுரை சொன்னார். அப்பொழுது பெலிசித்தா சொன்னார், இந்த வலியை நான் தாங்கிக் கொள்ளுகிறேன், என்னை வேத சாட்சியாக கொலை செய்யும் போது என்னோடு ஒருவர் இருக்கிறார், அவர் அந்த வலியை தாங்கிக் கொள்வார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னோடு இருக்கிறார், அவர் என் வலியை தாங்கிக் கொள்வார். பிரசவத்தில் நான் வேதனையை அனுபவிக்கிறேன், ஆனால் என்னை கொலை செய்யும் போது என்னோடு இருக்கிற ஆண்டவர் தாமே அந்த வலியை தாங்கிக் கொள்வார், எனக்கு அந்த வலி தெரியாது என்று பெலிசித்தா என்ற அந்த பெண் தைரியத்தோடு கூறினார். இதை கேட்ட அந்த பெண்ணுக்கு ஆச்சரியமாக இருந்தது. பரவாயில்லை, இந்த அளவுக்கு துணிச்சலோடு இருக்கிறாரே என்று சொல்லி அவரை பாராட்டினார். அதன் பிறகு அவருக்கு குழந்தை பிரசவம் ஏற்பட்டது. 8 மாதத்தில் குழந்தையை பெற்றெடுத்தார். அந்த குழந்தையை தான் தத்தெடுத்து வளர்ப்பதாக அந்த பெண் சொல்லி அந்த குழந்தையை தூக்கி கொண்டு போய்விட்டார். அதன் பிறகு இவரை உடனடியாக வேத சாட்சியாக இவரை கொன்றுவிட்டான் மன்னன். பாருங்கள், எவ்வளவு ஒரு மன திடன் இருக்கிறது என்பதை நாம் உணர வேண்டும். ஆண்டவர் இயேசு கூறுகிறார், உங்களுக்கு பல்வேறு விதமான துன்பங்கள், தொல்லைகள், வேத கலாபனைகள் ஏற்படும், ஆனால் நீங்கள் துணிந்து நில்லுங்கள், அனைத்தும் நடந்தேறுமுன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடத்திற்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும் ஆளுநரிடமும் இழுத்து செல்லுவார்கள், எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்படிக்கும். அப்பொழுது என்ன பதில் சொல்ல வேண்டும் என்பதை பற்றி முன்னதாகவே நீங்கள் நினைத்து கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள், ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையும் ஞானத்தையும் கொடுப்பேன், உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்க முடியாமல் போகும் என்று ஆண்டவர் கூறுகிறார். ஆம் அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை
காப்பாற்றிக் கொள்ளுங்கள். ஆம், நம்முடைய வாழ்க்கையில் பல்வேறு விதமான சோதனைகள், பிரச்சனைகள், சவால்கள், வேத கலாபனைகள் வருகின்றன. இதையெல்லாம் நாம் துணிந்த மனதோடு ஏற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். பின்னடைய கூடாது, விசுவாசத்தை புறக்கணிக்க கூடாது. நான் கிறிஸ்தவன் அல்ல என்று சொல்லி கிறிஸ்துவையும் விசுவாசத்தையும் புறக்கணிக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நேரடியாக நமக்கு வேத கலாபனை வந்து நம்மை யாரும் கொல்லப்போவது இல்லை. ஆனால் அன்றாட வாழ்க்கையில் வருகிற துன்பங்கள், தொல்லைகள் நமக்கு வேத சாட்சியினுடைய வேதனையை தருகின்றன. பல நேரத்தில் விசுவாசத்தை கைவிட்டுவிடக்கூடிய பெரிய சோதனைகள் எழுகின்றன. விசுவாசத்தை இழந்துவிட்டு விசுவாசம் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எனவே ஆண்டவரிடத்தில் நாம் அன்றாடுவோம், எங்கள் விசுவாசத்தை நாங்கள் விட்டுவிடாமல் துணிவோடு விசுவாசத்தை காப்பாற்ற எங்களுக்கு வரம் தாரும் ஆண்டவரே என்று அன்றாடுவோம். ஆண்டவரே இயேசுவே, எங்களுடைய வாழ்வில் பல்வேறு விதமான வேத கலாபனை நடைபெறும் போது எங்களுடைய விசுவாசத்துக்கு எதிராக பல சோதனைகள் எழும் என்று கூறினீர். நீங்கள் உங்கள் விசுவாசத்தில் நிலைத்திருந்து வாழ்வை காப்பாற்றி கொள்ளுங்கள் என்று கூறுகிறீர். ஆண்டவரே, துணிவோடு இருப்போம், விசுவாசத்தை கைவிட மாட்டோம். விசுவாசத்தை பற்றி கொண்டு துணிவோடு விசுவாசத்திற்கு சான்று பகர்வோம் என்பதை நாங்கள் ஆண்டவரே இந்த நேரத்தில் உமக்கு வாக்களிக்கிறோம். ஆமென். எரிவருள் சாதனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக, புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதன்னிவர்க்கும் புகழ்ச்சியோடு வேற்றியார்ப்பும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவும் ஆக இருவரிடமாய் வருகின்றவராம். தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சமபுகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஜீவிப்புமாக இறைவாய், இந்த வேப்பு கூறிய திருவரு சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைப்பொருளை வணங்கும் நாங்கள் உம் மேட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூயாவின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே.
விசுவாசம் விசுவாசமாம் பொன் போன்ற மனம் தன்னில் உருவாகுமே. பூ போன்ற ஒரு வாசம் விசுவாசமாம் பொன் போன்ற மனம் தன்னில் உருவாகுமே. விசுவாசமாய் நாம் வேண்டினால் விசுவாசமாய் நாம் வேண்டினால் வருகின்றவர் நம் இயேசுவே, வருகின்றவர் நம் இயேசுவே. நிழல் தேடி அழுகின்ற நெஞ்சங்களே, இலை பாறை இடம் உண்டு வாருங்களே. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. அனைவரும் சிறிது நேரம் அமருவோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று புனித முதலாம் கிளெமென்து திருத்தந்தை நினைவை சிறப்பிக்கின்றோம். இவர் திருச்சபையில் ஒன்றிப்பை ஏற்படுத்தினார். திருச்சபையினுடைய தலைவர் பாப்பானவர் என்பதை அந்த காலத்தில் வாழ்ந்த கிறிஸ்துவ மக்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள செய்தார். எந்த ஒரு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் மக்கள் திருத்தந்தையிடத்தில் அணுகி அவருடைய ஆலோசனையை, அவருடைய முடிவை கேட்டார்கள். திருச்சபையின் தலைவர் திருத்தந்தை என்பதை அவர் நிலைநாட்டினார். எனவே ஒற்றுமை அந்த காலத்தில் அதிலிருந்து தான் ஏற்பட்டது. இவர் 2வது நூற்றாண்டில் வாழ்ந்தவர். மறை சாட்சியாக இவர் மரணமடைந்தார். எனவே வேத சாட்சிகளுடைய இரத்தம் திருச்சபையினுடைய வித்து. அவருடைய வாழ்க்கை, போதனை, மரணம் அனைத்துமே நமக்கு மிகப்பெரிய கொடையாக இருக்கிறது. எனவே தொடக்க கால திருத்தந்தையர்கள், வேத சாட்சிகள் அனைவரும் சிந்திய இரத்தத்தின் அடித்தளத்தில் தான் திருச்சபை கட்டப்பட்டிருக்கிறது. எனவே நாமும் விசுவாசத்தோடு, வீரத்தோடு, விசுவாசத்துக்கு சான்று பகர அழைக்கப்படுகிறோம். இதற்கான வரத்தை என்ற திருப்பலியில் வேண்டுவோம். லூறு தொலைக்காட்சிக்கு தொடர் உபயம் மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக. திருமதி மோனிகா அடைக்கலம் ரியூனியன் பங்கு மக்களுக்காக, நல்ல குரூப் ஆஃப் கம்பெனிஸ் தொழில் வளர்ச்சிக்காக, சென்ட் ஜோசஸ் நைட்டி ஹவுஸ் மற்றும் சென்ட் ஜோசஸ் செலிப்ரேஷன் மல்டிபர்பஸ் ஹால் தொழில் வளர்ச்சிக்காக, ஹார்ட் பீட்ஸ் அண்ட் மியூசிக் பார்க் நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. திருமதி ஆரோக்கிய மரி, திருமதி மரி செல்வி, திரு ஷபியே கஸ்தோன் உடல் நலனுக்காகவும் மற்றும் குடும்ப கருத்துக்களுக்காகவும், ஷேஞ்ச் ஃபேமிலி நிறுவனத்தார் தொழில் வளர்ச்சிக்காகவும், மிஸ்ஸஸ் கிளாரா மிக்கேல்சாமி, மிஸ்டர் லூர்தராஜ், மிஸ்டர் அருள் ஆரோக்கியதாஸ் ஆகியோரின் ஆண்மலைப்பாற்றிற்காக ஜெபிக்கப்படுகிறது. திருமதி ரஞ்சிதா மேரி அவர்களின் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் மற்றும் இதய ஆண்டவருக்கு நன்றியாக. திரு சில்பர்ட் ரீகன் விரும்பிய எம்டி சீட் கிடைத்திடவும், பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கிடைக்கவும், திரு அருள் பிரகாசும் குடும்பத்துக்கு இதய ஆண்டவரின் ஆசீர் கிடைக்கவும் ஜெபிக்கப்படுகிறது. மதர் குளோரி கோச்சிங் சென்டர் பெற்ற வெற்றிகளுக்கு நன்றியாகவும், இந்த ஆண்டு பயிலும் மாணவர்கள் அனைவரும் நல்ல முறையில் வெற்றி பெறவும் திரு மணிராஜ் ஆண்மலை பாட்டிற்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. திரு தர்மராஜ் அவர்களின் குடும்ப கருத்துக்களுக்காகவும், கோலம் பெரிய நாயகசாமி, சூசை அந்தோணிசாமி, சூசை மரி ரோசலி, ரேசி லூர்துமரி பட்டாம்மாள், ஜெயமரி அம்மாள், சந்தனமேரி அம்மாள்,
சூசை நாயக்கர், வளந்தேன் ரெஜினா மேரி, ரெசின் ஆபேல் அலெக்சாண்டர், பாபு நாயக்கர், கோலம் இருதய மேரி, சூசை நாயக்கர், ஆரோக்கிய மேரி, ரெசின் அந்தோணிசாமி, லூயி மரியாமாள், பாபு நாயக்கர், மார்கரேட், சௌரி முத்தம்மாள் ஆகியோரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. திரு மிக்கேல் தைரியநாதன் அவர்களின் குடும்பத்திற்கு இதய ஆண்டவர் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும், திருமதி மிக்கேல் விக்டோரியா அவர்களின் 7வது ஆண்டு ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மறைத்த மற்ற அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. திருமதி கீதா மற்றும் ஆண்ட்ரியா இதய ஆண்டவருக்கு நன்றியாக ஜெபிக்கப்படுகிறது. திருமதி கிரேத்தியன் சகாயமரி அவர்களின் உடல்நலனுக்காகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் இதய ஆண்டவருக்கு நன்றியாகவும் ஜெபிக்கப்படுகிறது. மேலும் ஆரோக்கிய மாதா கோவில் வீதி பகுதி மக்களுக்காகவும் நன்றி. திருப்பலி அமலோற்பவம் மேல்நிலை பள்ளி, அமலோற்பவம் லூர்து சிபிஎஸ்சி அகாடமி, லூர்து டிவி நன்றியாகவும், உதயகுமார் தன்னுடைய 23வது பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்கிறார் அதற்கு நன்றியாகவும், ஆரோக்கியநாதன் வீடு நன்முறையில் கட்டியதற்கு நன்றியாகவும், பியோலின் ரோட்ரிகோ நன்றியாகவும், மேலும் எலிஸ் ஜஸ்டினா தன்னுடைய 1வது பிறந்தநாள் விழாவை சிறப்பிக்கிறார்கள் அவருடைய உடல்நலனுக்காகவும் நன்றியாகவும். மேலும் இந்த ஆன்மாக்களுடைய ஆண்மலை பாற்றிக்காக ஜெபிப்போம். லீமா ரோஸ், சார்தாம்பாள், மரிதெரேஸ், இருதயநாதன், மரி ராணா, இந்திரா வெரோன், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மேலும் உத்திரை நிலையில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள், அருட்சௌரி, பிரியங்கா இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜெபிக்கப்படுகிறது. மேலும் அந்துவான் ஷெரார், செல்வராஜ் அந்துவான், இவோன் நோயல் இவருடைய ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜெபிப்போம். திருப்பலியை ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நமது பாவங்களை நினைத்து மன வருந்தி மன்னிப்பு கேட்போம். உள்ளம் நொந்து வருந்துவோரை குணமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி மீட்க வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். எங்களுக்காக பரிந்து பேச தந்தையின் பல பக்கம் வீற்றிருக்கும் ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமீன். ஜெபிப்போமாக. இறைவா, உம்மை போற்றவும் உம் பெயரை புகழ்ந்து பாடவும் நீர் எங்களை படைத்துள்ளீர். கன்னியம் தலைமை ஆயரும் மறை சாட்சியுமான புனித கிளமென்ட் அடையாள முறையில் நிகழ்த்திய திருப்பலிக்கு தம் உயிரை கொடுத்து சான்று பகர்ந்தார். சொற்களால் போதித்தவற்றை தம் வாழ்வால் உறுதிப்படுத்தினார். அவரது விழாவை கொண்டாடுகிற நாங்கள் எங்கள் விசுவாசத்தையும் வழிபாட்டிற்கும் உண்மை உள்ளவர்களாய் வாழ செய்த அருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். முதல் வாசகம். கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். திருத்துதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம் அதிகாரம் 15 இறைவசனம் 1-4 முடிய. சகோதர சகோதரிகளே, யோவான் என்னும் நான் பெரியதும் வியப்புக்குரியதுமான மற்றோர் அடையாளத்தை விண்ணகத்தில் கண்டேன். 7 வானதூதர்கள் 7 வாதைகளை கொண்டிருந்தார்கள். இறுதியான அந்த வாதைகளோடு கடவுளின் சீற்றம் முற்றிலும் தணியும். நெருப்போடு கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒன்றையும் கண்டேன்.
தொடர்ந்து விலங்கின் மீதும் அதன் சிலை மீதும் என்னால் குறிக்க பெற்ற அந்த ஆள் மீதும் வெற்றி பெற்றார்கள். கடவுள் கொடுத்திருந்த யாழ்களையும் ஏந்திய வண்ணம் கண்ணாடி கடல் அருகே நின்று கொண்டிருக்க கண்டேன். அவர்கள் கடவுளின் பணியாளரான மோசேயின் பாடலையும் ஆட்டுக்குட்டியின் பாடலையும் பாடிக்கொண்டிருந்தார்கள். கடவுளாகிய ஆண்டவரே, எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் பெரியன, வியப்புக்குரியன. மக்களினங்கில் மன்னரே, உம் வழிகள் நேரியவை, உண்மையுள்ளவை. ஆண்டவரே, உமக்கு அஞ்சாதவர் யார்? உமது பெயரை போற்றி புகழாதவர் யார்? நீர் ஒருவரே தூயவர். எல்லா மக்களினங்களும் உம் திருமுன் வந்து வணங்கும், ஏனெனில் உம் நீதி செயல்கள் வெளிப்படையாயின. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா, உமக்கு நன்றி. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. ஆண்டவருக்கு புதியதோர் பாடல் பாடுங்கள், ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார். அவருடைய வழக்கரமும் புனித மிகுப்புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன. பல்லவி. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார். பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார். இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேரன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார். உலகமெல்ல அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டார். பல்லவி. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் வியப்புக்குரியன. கடலும் அதில் நிறைந்தவையும் உலகும் அதில் உறைபவையும் முழங்கிடுக. ஆறுகளே கை கொட்டுங்கள், மலைகளே ஒன்று கூடுங்கள். பல்லவி. எல்லாம் வல்லவரே, உம் செயல்கள் ஆண்டவர் முன்னிலையில் மகிழ்ந்து பாடுங்கள், ஏனெனில் அவர் உலகுக்கு நீதி வழங்க வருகின்றார். பூ உலகை நீதியுடன் ஆண்டிடுவார். மக்கள் இனங்களை நேர்மையுடன் ஆட்சி செய்வார். பல்லவி. எல்லாம் வல்லவரேவும் செயல்கள் வியப்புக்குரியன. எல்லாம் வல்லவரேவும் செயல்கள் வியப்புக்குரியன. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இறக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக சுட்டுவேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மோடும் இருப்பாராக. புனித லூக்கா எழுதி நற்செயலிலிருந்து வாசகம். ஆண்டவரே, உமக்கு மகிமை. அந்நாட்களில் இயேசு தம் சீடர்களுக்கு கூறியது, அனைத்தும் நடந்தேறும் முன் அவர்கள் உங்களை பிடித்து துன்புறுத்துவார்கள், தொழுகை கூடங்களுக்கு கொண்டு செல்வார்கள், சிறையில் அடைப்பார்கள், என் பெயரின் பொருட்டு அரசரிடமும்
ஆளுநரிடமும் எடுத்துச் செல்வார்கள். எனக்கு சான்று பகர இவை உங்களுக்கு வாய்ப்பளிக்கும். அப்போது என்ன பதில் அளிப்பது என முன்னதாகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இதை உங்கள் மனதில் வைத்து கொள்ளுங்கள். ஏனெனில் நானே உங்களுக்கு நாவன்மையையும் ஞானத்தையும் கொடுப்பேன். உங்கள் எதிரிகள் எவராலும் உங்களை எதிர்த்து நிற்கவும் எதிர்த்து பேசவும் முடியாது. ஆனால் உங்கள் பெற்றோரும் சகோதரர் சகோதரிகளும் உறவினர்களும் நண்பர்களும் உங்களை காட்டிக் கொடுப்பார்கள். உங்களுள் சிலரை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு எல்லோரும் உங்களை வெறுப்பார்கள். இருப்பினும் உங்கள் தலைமுடி ஒன்று கூட விழவே விழாது. நீங்கள் மன உறுதியோடு இருந்து உங்கள் வாழ்வை காத்து கொள்ளுங்கள். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அனைத்துலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். அனைத்துலகின் இறைவா உந்தன் அருளை பாடுகின்றேன். ஆன்மை உணவு ஆகிடும் அப்பத்தை அளிக்கின்றேன். ஆன்மே பானம் ஆகிடும் ரசத்தை அளிக்கின்றேன். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் ஒப்புக்கொடுக்கமை திரு பலி எல்லாமல்ல பிதாவாகிய இறைவனுக்கு ஏற்றதாக மட்டு ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபை அனைத்தின் நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. அன்புமிக்க இறைவா, ஓம் புனிதரான மறைசாட்சியான கிளெமென்துடைய நினைவாக நாங்கள் கொண்டு வரும் காணிக்கையை ஏற்றருளும். இப்புனிதர் சிந்திய இரத்தம் ஓம் திருமோன் விலையேறப்பெற்றதாயிருப்பது போல் இக்காணிக்கை உமக்கு உகந்ததாய் இருப்பதாக. எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பி உள்ளோம். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாவல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் மறைசாட்சியான புனித கிளெமென்து உமது பெயர் விளங்க கிறிஸ்துவை கண்டு பாவித்து ரத்தம் சிந்தி மாண்புமிக்க உமது ஆற்றலை உலகறிய காட்டுகிறார். இவ்வாறு நீர் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எங்கள் வலுவின்மையில் உமது வல்லமை சிறந்தோங்கச் செய்து வலுவற்றவர்களுக்கு திடமளித்து அவர்களை உமக்கு சாட்சிகளாய் திகழச் செய்கின்றீர். ஆகவே ஆற்றல் மிகுந்த விண்ணவரோடு சேர்ந்து நாங்களும் இம்மண்ணுலகில் இடையராது உமது மாட்சிமையை கொண்டாடி முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது. தூய
தூயவர் தூயவர் தூயவரே மூவுலகின் தேவனாகிய ஆண்டவர் வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன உன்னதங்களிலே ஓசானா ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசீர் பெற்றவர் உன்னதங்களிலே ஓசானா உன்னதங்களிலே ஓசானா வானக தந்தையே நீர் மெய்யாகவே தூயவர் புனிதத்திற்கெல்லாம் ஊற்று ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இறைவா, உலகெங்கும் பரவிருக்கும் திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆண்டனி ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொது நிலையினர் ஆகிய அனைவரையும் நினைகொள்களும். எங்கள் அனைவரையும் அன்பு நிறைவை அடைய செய்தளவும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் நினைகூர்ந்து உணமைக்கும் திருமணம் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித யோசேப்பு, புனித அப்போஸ்தலர், இன்று நாங்கள் நினைவுகூறும் புனித கிளமென், இவ்வுலகிலும் உகந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவரோடும் நாங்கள் நிலையான வாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகுந்தே துணமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றை பெல் எல்லா புகழ மாட்சியம் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமீன்.
நம்மாண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுத்தந்தவாறு வானகத் தந்தையை நோக்கி உருக்கமுடன் ஜெபிப்போம். பரலோகத்தில் இருக்கின்ற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தின்மை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை இரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஏனெனில் அரசும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமீன். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்து வழங்கும் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்களுக்கு சமாதானத்தை தந்திரலும். இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். இந்த செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா குணமடையும். நாளெல்லாம் நினைந்தேன் நலம் தரும் உணவே, வாழ்வுக்கு நீயே ஆதரவே. நாளெல்லாம் நினைந்தேன் நலம் தரும் உணவே, வாழ்வுக்கு நீயே ஆதரவே. அரசே உணர்ந்திட்ட மொழியே, என் உள்ளத்தினிலே எழுந்திடும் உறுதி. காரணமாம் விசுவாசமுமாம் நிறை பேர் மகிழ்வாம் அருள் பூரணமாம். நாளெல்லாம் நினைந்தேன் நலம் தரும் உணவே, வாழ்வுக்கு நீயே ஆதரவே. பேரன்பினாலே வாழ்ந்திடும் வழியை வேறவர் தானோ நாட்டிடக்கூடும். ஆறுயிரே அழி தாருயிரே அழி ஜீவப்பழின் எழு நண்பனினே. நாளெல்லாம் நினைந்தேன் நலம் தரும் உணவே, வாழ்வுக்கு நீயே ஆதரவே. Thank you.
ஆகி உன்னுடன் குருதி உவந்தளி தனையே தேனினும் இனித்திடும் தெல்லமுதி கதி நீ என்று எனக்கு ஒரு துணையும் உண்டோ நாளெல்லாம் நினைந்தேன் நலம் தரும் உணவே வாழ்வுக்கு நீயே ஆதரவே விண்ணக உணவே வினை தீர் மருந்தே மண்ணக மாந்தரை வாழ்விக்கும் அமுதே கண்ணலில் தெளிவினும் இனியவனே எனக்குன்னிலும் இனியதோ பொருளும் உண்டோ நாளெல்லாம் நினைந்தேன் நலம் தரும் உணவே வாழ்வுக்கு நீயே ஜெபிப்போமாக. அருள் வழங்கும் வள்ளலாகிய இறைவா, உம்முடைய மறைசாட்சியான புனித கிளமெந்து பணியில் பற்றுறுதியும் பாடுகளில் வீரமும் கொண்டு விளங்கினார். நாங்கள் உட்கொண்ட திரு உணவு எங்களுக்கும் அதே மன வலிமையை தர வேண்டுமென்று எங்களாண்டவராகிய கிறிஸ்து வழியாகவும் மை மன்றாடுகிறோம். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவா உமக்கு நன்றி. தந்தையை துதிப்போம்.
அவர் சீரோங்கிய பேராதாரம்.